வணக்கம், வெல்கம் டு கிஜிலேஷன் பயணி சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? முதல் 10 கிலோ வந்து நம்ம ஈஸியா எப்படி குறைக்கலாம் அப்படின்றத நான் தனியா வீடியோ ஷேர் பண்ணிருக்கேன். எண்டு கார்ல ஐ பட்டன்ல கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாத்துக்கோங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா, ஒரு 10-15 கிலோக்கு மேல எனக்கு என்ன பண்ணாலும் உடல் எடை குறையவே மாட்டேங்குது, அப்படியே ஸ்டக் ஆகி நிக்குது, அப்ப வந்து என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கமெண்ட்ஸ் வந்து எனக்கு நிறைய வந்துட்டே இருக்கு. அதுக்குதான் இந்த வீடியோ தனியாவே நான் வந்து ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கேன். இது வரைக்கும் நீங்க கெஜுலேஷன் பாயிண்ட் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதை பெல் பட்டனி கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்னு கொடுத்துருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்கு ஒரு நோட்டிபிகேஷன் வரும், நீங்க மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். இப்ப வந்து நம்ம 10-15 கிலோ நல்லா குறைச்சிட்டோம் இல்லைங்களா, அதுக்கடுத்து நம்ம குறைக்கக்கூடிய உடல் எடைக்கு நம்ம இன்னும் நல்லா நம்மளுடைய உடல் உழைப்பையும் போடணும். முதல்ல வந்து நீங்க அந்த சாப்பிடக்கூடிய டைமிங் வந்து மாத்துங்க. இது வரைக்கும் நீங்க ஒரு காலையில 8 மணி 9 மணிக்கு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, இப்ப வந்து நீங்க ஒரு 11 மணிக்கு காலை உணவு எடுத்துக்க ஆரம்பிங்க. அது வரைக்கும் உங்களுக்கு பசிக்குது, அந்த பசியை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா நீங்க கிரீன் டீ எடுத்துக்கலாம், பிளாக் காஃபி எடுத்துக்கலாம், நிறைய தண்ணி குடிக்கலாம். தண்ணி குடிச்சாலும் உங்களுக்கு வந்து பசி நல்லா கண்ட்ரோல் ஆகும். ஏன்னா நீங்க 10 கிலோ குறைக்கிற வரைக்கும் நீங்க நல்லா டயட் ஃபாலோ பண்ணதுனால உங்களுக்கு அந்த பசியை கண்ட்ரோல் பண்றது நல்லா பழகி இருக்கும். அதனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே அந்த பசின்ற எண்ணம் நமக்கு வரவே வராது. இன்னும் நம்ம எப்படி வெயிட்டை குறைக்கணும் அப்படின்ற அந்த வெறிதான் நமக்குள்ள இருக்கும். அப்போ வந்து நம்ம அதை பொறுத்துக்கலாம். அந்த மாதிரி நீங்க பொறுத்துக்கிட்டு நீங்க 11 மணிக்கு சாப்பிட ஆரம்பிங்க. அதே மாதிரி இரவு டின்னர் வந்து நீங்க ஒரு 8 மணிக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு பசிக்குதுனாலும் நீங்க சுட தண்ணி குடிச்சுக்கலாம், இல்ல ஜீரா வாட்டர் குடிக்கலாம், அப்படி இல்லைன்னா கிரீன் டீ குடிக்கலாம். அந்த மாதிரி தான் நீங்க எடுத்துக்கணும். திட உணவா நீங்க எதுவுமே சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி செய்யும் போதே உங்களுக்கு அதுக்கு அடுத்த ஒரு 4 kg வந்து 5 kg வரைக்கும் நல்லாவே உடல் எடை குறைய ஆரம்பிச்சிடும். சரி, அதுக்கடுத்து நான் ஒரு 5 kg குறைச்சிட்டேன், அதுக்கடுத்து எனக்கு ஸ்டக் ஆகி நிக்குது அப்படின்னா, இப்ப நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்க இல்லையா, 11 மணில இருந்து 8 மணிக்குள்ள சாப்பிட்டீங்க இல்லையா, அதை வந்து நீங்க ஒரு 10 நாள் மட்டும் ஃபாலோ பண்ண கூடாது, 1 மந்த்க்கு நீங்க ஃபாலோ பண்ணணும். அந்த 1 மந்த்க்கு கழிச்சு வெயிட் குறையாம இருக்கிறது வெயிட் லாஸ் பிளாட்யூ அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே நமக்கு ஸ்டக் ஆகி நிற்கும் பொழுது மறுபடியும் நீங்க டைமிங்க சேஞ்ச் பண்ணணும். 12 மணிக்கு நீங்க காலையில மதியம் ஆயிடும், டைரக்டா நீங்க லஞ்சே சாப்பிட்டுக்கோங்க. 12 மணிக்கு நீங்க சாப்பிட்டுக்கோங்க. அதுக்கடுத்து இரவு உணவு டின்னர் வந்து நீங்க 6 மணிக்குள்ள சாப்பிட்டு முடிச்சிடணும். இதே மாதிரி 1 மந்த் நீங்க செய்றீங்கன்னும் போது அதுக்கு அடுத்து உங்களுக்கு உடல் எடை நல்லா குறைய ஆரம்பிக்கும். இதையும் நீங்க 1 மந்த் ஃபாலோ பண்ணிட்டீங்க, இதுலயும் நான் ஒரு 3-4 kg குறைச்சிட்டேன், மறுபடியும் எனக்கு ஸ்டக் ஆகி நிக்குது அப்படின்னும் போது ஒரு நாளைக்கு ஒரு வேளை மட்டும் சாப்பிடணும், 1 meal in a day அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம காலையிலயோ இல்ல மதியமோ இல்ல நைட்டோ உங்களுக்கு எப்ப பசி அதிகமா இருக்கோ அப்ப வந்து நீங்க சாப்பிட்டுக்கணும். அந்த ஒரு மீல்லயே நீங்க வந்து ஒரு 1200 கலோரிஸ் இல்லைன்னா ஒரு 1000 கலோரி அளவுக்கு நீங்க சாப்பிட்டுக்கணும். ஹெல்த்தியான ஃபுட்டா நீங்க சாப்பிட்டுக்கணும். அதுக்காக நீங்க வந்து அப்படியே சாப்பிடாம பட்லாம் இருக்கக்கூடாது. நம்ம ப்ரோட்டீன் ஃபைபர் எல்லாமே நமக்கு இருக்கணும், கீரை காய்கறி, அதுக்கப்புறம் ப்ரோட்டீனுக்கு முட்டை மீன் சிக்கன், அப்படி இல்லைன்னா பனீர், இந்த மாதிரி வகைகள் ஏதாவது இருக்கணும். இத மாதிரி நீங்க சாப்பிடும்போது மறுபடியும் உங்களுக்கு நீங்க அந்த லாஸ்டா குறைக்கக்கூடிய 5 kg வந்து சூப்பரா உங்களுக்கு வந்து குறைஞ்சிரும். இது கூடவே நீங்க வந்து வாக்கிங் வந்து 1 hour போயிட்டு இருக்கீங்க அப்படின்றத இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. 2 hoursக்கா இல்ல ஒரே டைமா என்னால வந்து 2 hours நடக்க முடியல அப்படின்னும் போது இதை நீங்க பிரிச்சு நடந்துக்கலாம். காலையில நீங்க 1 hour நடந்துக்கலாம், ஈவினிங் 1 hour நடந்துக்கலாம். இல்ல எனக்கு வந்து பசங்க குட்டி பசங்களா இருக்காங்க, என்னால வெளியில போய் நடக்க முடியலன்னா நீங்க நடக்கலாம் வீட்டுல, நீங்க ஹால்ல எயிட் ஷேப் நடக்கலாம், இல்ல மாடியில, இல்ல உங்களுக்கு கார்டன்ல எங்க உங்களுக்கு இடம் இருக்கா அந்த மாதிரி நடக்கலாம். அதே மாதிரி ஒர்க் அவுட் பண்றதும் நீங்க இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். இது வரைக்கும் நீங்க எந்த விதமான உடற்பயிற்சியுமே செய்யல அப்படின்னும் போது முதல்ல யோகா செஞ்சு பழகுங்க, உடம்பு நல்லா ஃபிளெக்சிபிள் ஆயிடும். அதுக்கப்புறம் ஃபுல் பாடி ஒர்க் அவுட் வந்து பண்ணுங்க. நிறைய வீடியோ நான் வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன், நீங்க பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பாருங்க. அந்த மாதிரி ஒர்க் அவுட் எல்லாம் நீங்க செய்யும் போது அதுக்கு அடுத்து நமக்கு வந்து நல்லா ஃபேட் குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா வந்து நமக்கு வந்து இந்த அடிவயிறுலதான் பெண்களுக்கு வந்து அதிகமா ஃபேட் இருக்கும், குறையவே குறையாது. அதுக்கு வந்து நீங்க வந்து பிளாங்க் போடணும். பிளாங்க் வந்து ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு 30 கவுண்ட் சென்டர் வரைக்கும் நீங்க இருக்கலாம். அது கொஞ்சம் பழகின பிறகு அதை நீங்க வந்து 1 நிமிஷமா ஆக்கலாம், அப்புறம் 2 நிமிஷமா ஆக்கலாம். இந்த மாதிரி நீங்க செய்யும் போது உங்களுக்கு அடிவயிறு நல்லா குறையும், கையும் வந்து நல்லா குறையும். இப்ப நானே வந்து ஒரு 2 மந்த்தா எதுவுமே செய்யறத விட்டுட்டேன். அதுல பாத்தீங்கன்னா என்னோட உடம்பே உங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்ச் வந்து தெரிஞ்சிருக்கும். அந்த 58 அப்புறம் 63 இருந்தப்ப பாத்தீங்கன்னா நல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம ஒர்க் அவுட் பண்ணும்போது நல்லா உடம்பு நமக்கு டைட் ஆகும்.
வெயிட் லாஸ்ல வந்து நமக்கு சில சமயம் நம்ம வெயிட் மிஷின்ல என்னதான் நம்ம ஏறி ஏறி நின்று பார்த்தாலும் நமக்கு வெயிட் மிஷின்ல வெயிட் குறைஞ்ச மாதிரியே காமிக்காது. ஆனா நமக்கு உடம்பு வந்து நல்லா ஃபிட் ஆகியிருக்கும், இங்கெல்லாம் நல்லா குறைஞ்சிருக்கும், இந்த சைடு எல்லாம் ஃபேட் நல்லா குறைஞ்சிருக்கும். நீங்க ட்ரெஸ் போட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு அது வந்து நல்லாவே தெரியும். ஆனால் என்ன நமக்கு குறையில வெயிட் மிஷின்ல நமக்கு காமிக்க மாட்டேது அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. உங்களுக்கு இன்ச் லாஸ் நல்லா நடந்திருக்கும், ஃபேட் லாஸ் வந்து நடந்திருக்கும். சரி, இது எல்லாமே நான் பண்ணிட்டேன், இருந்தாலும் எனக்கு வந்து இன்னும் குறைய மாட்டேது, எனக்கு இன்னும் ஒரு 5 kg குறைக்கணும் அப்படின்றவங்க உங்களுடைய உடம்ப வந்து கொஞ்சம் ஏமாத்தணும். நீங்க உங்க வயிறை வந்து கொஞ்சம் ஏமாத்தணும். அதுக்கு என்ன பண்ணா, இது வரைக்கும் நீங்க ஒரு 3 months நல்லா ஸ்ட்ரிக்டா டயட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது, உங்களுக்கு ஒரு இடையில ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வருது, நீங்க ஃபங்க்ஷனுக்கு போறீங்க, இல்ல வீட்டுல உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படின்னும் போது, ஒரு 2-3 days வந்து நார்மலா சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. அதாவது நம்ம டயட் எல்லாம் ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி எப்படி சாப்பிட்டு இருப்போம், 3 வேளையும் ரைஸ் எடுத்துட்டு இருப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி. இல்ல கூட வந்து நீங்க ஏதாவது சாப்பிடணும் ஆசைப்படுற ஸ்வீட்டு, ஃபங்க்ஷன்னா நம்ம கண்டிப்பா ஸ்வீட் இருக்கும், அந்த மாதிரி உணவுகள் நீங்க 2-3 நாளைக்கு சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு மறுபடியும் நீங்க உங்க உடம்புக்கு வந்து டயட் ஆரம்பிச்சிடணும். உங்க உடம்பு வந்து அப்ப இவ்வளவு நாள் வந்து நமக்கு நிறைய காப்ஸ் கொடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு அப்பா காப்ஸ் எல்லாம் நிறைய வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து நமக்கு வந்து செரிமானம் பண்ணி அதை எனர்ஜியா மாத்தி நம்ம உடம்புல வந்து அங்கங்க தக்க வச்சுக்கோ. இவங்க வந்து எப்பயாவது தான் இந்த நமக்கு அதிகமான காப்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி அப்ப ஆகும்போது நமக்கு வந்து மெட்டபாலிசம் வந்து நல்லா இன்க்ரீஸ் ஆகும், அந்த செரிமான தன்மை வந்து நமக்கு அதிகமாகும், உடம்பு வந்து கொஞ்சம் நம்ம ஏமாத்துற மாதிரிதான். அந்த மாதிரி நம்ம சாப்பிட்டுட்டு மறுபடியும் நம்ம டயட் எப்படி நம்ம ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுமோ அதே மாதிரியே நீங்க ஸ்டார்டிங்ல நீங்க எப்படி ஆரம்பிச்சிருப்பீங்க, ஒரு 8 மணிக்கு சாப்பிட்டிருப்பீங்க, நைட்டு ஒரு 9 மணிக்கு சாப்பிட்டிருப்பீங்க, அந்த மாதிரி தான் மறுபடியும் நீங்க புதுசா எப்படி டயட் ஸ்டார்ட் பண்ணீங்களோ அதே மாதிரியே ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்போ வந்து மறுபடியும் உங்களுக்கு வெயிட் வந்து குறையும். சரி, இந்த மாதிரி நம்ம இடையில வந்து நம்ம சீட் பண்றோமே, இந்த மாதிரி அன்ஹெல்த்தியான ஃபுட்டு நிறைய பிரியாணி சாப்பிடுவோம், ஆயில் ஃபுட்டு சாப்பிடுவோம், சுகர் சேர்த்ததுலாம் சாப்பிட்றோமே, அப்போ நமக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகாதானா, கண்டிப்பாக வந்து ஒரு 2 kg அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதை பற்றி கவலைப்படாதீங்க. ஒரு 2 kg இன்க்ரீஸ் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம ஒரு 5-7 kg அளவுக்கு வெயிட் லாஸ் பண்ணிடலாம். உடம்பு வந்து லைட்டாக கொஞ்சம் இந்த அழுகிற குழந்தைங்களுக்கு வந்து நான் வந்து உனக்கு மிட்டாய் கொடுக்குறேன் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏமாத்தோம் இல்லைங்களா, அதே மாதிரி தான் நம்ம உடம்ப கொஞ்சம் ஏமாத்தணும். இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது இந்த லாஸ்ட்டாக குறைக்கக்கூடிய ஒரு 7 kg 5 kg உங்களால் சூப்பராக குறைக்க முடியும். இப்போ எண்ணெயை எடுத்துக்கிட்டிங்கன்னா, எனக்கு வந்து 98 இருந்தப்போ எனக்கு 88 வந்தால் போதும்னு இருந்தது. அதுக்கப்புறம் நமக்கு நல்லா தெரிஞ்சிச்சு இல்லைங்களா, அப்போ 78 வந்தால் போதும், அப்புறம் 68 வந்தால் போதும், அதுக்கப்புறம் எனக்கு 58 வந்தால் போதும் அப்படின்ட்டு இருந்தது. சரி ஓகே, அதுக்கும் நம்ம அந்த லாஸ்ட்டாக குறைக்கக்கூடிய 10 kg நான் இந்த மாதிரி தான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறேன் அப்படின் போது நான் எப்படி வச்சுப்பேன்னா, இந்த ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்குள்ளே என்னால் முடிஞ்ச ஒரு 5-6 kg குறைச்சிட்டு தான் நான் போவேன் அப்படின்ட்டு போவேன். போயிட்டு நம்ம அங்கெல்லாம் நல்லா சாப்பிடுவோம், மறுபடியும் நமக்கு ஒரு 2-3 kg அளவுக்கு நல்லா இன்க்ரீஸ் ஆகும். அது நம்ம எத்தனை நாள் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறோம் அதை பொறுத்து ஒரு 5 kg வரைக்குமே நம்ம இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நம்ம வாக்கிங் போக மாட்டோம், ஒர்க் அவுட் எதுவுமே பண்ண மாட்டோம், அப்போ வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம வீட்டுக்கு வந்த பிறகு மறுபடியும் அந்த டயட்டை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம அதை குறைச்சிடலாம். இன்னொன்று, நமக்கு வந்து ஒரு டார்கெட் வச்சுருப்போம், எனக்கு வந்து அந்த என்னோட பிஎம்ஐ போய் நான் டச் பண்ணி பார்த்துனுப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நம்மளுடைய பவர் என்ன, நம்மளால இது முடியுதா அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் அந்த மாதிரி குறைச்சேன். அந்த 58 என்னால் போய் டச் பண்ண முடிஞ்சது, எனக்கு திருப்தியாக இருந்தது. பரவாயில்ல, நம்ம ஒரு 37 kg அளவுக்கு நம்ம குறைச்சிக்கிட்டோம் அப்படின்ட்டு அந்த திருப்தி வந்த பிறகு நம்மளுக்கும் நம்மளை சுற்றி இருக்கவங்க ஓவராக குறைச்சிட்டு ஒல்லி ஆகிட்டு அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. இன்னொன்று, அதுக்கு அடுத்து நம்ம கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வாரத்துல ஒரு நாள் நமக்கு பிடிச்ச உணவுகள்லாம் நம்ம சாப்பிட்டுக்கலாம். அப்ப சாப்பிடும் போது நமக்கு ஒரு 3-4 kg அளவுக்கு தான் ஏறும். இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா அந்த 58 வரைக்கும் குறைச்சேன், அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு 5-6 kg வந்து நான் கெயின் ஆனேன். அது எனக்கு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ஆனேன். இப்ப வந்து அதுலேயே தான் நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப வந்து நமக்கு கரெக்டா இருக்க மாதிரி இருக்கும், ரொம்ப ஒல்லியா இருக்க மாதிரி, ரொம்ப இங்க எலும்புலாம் தூக்கிட்டு இருக்க மாதிரி அந்த மாதிரி இருக்காது, கரெக்டா இருக்கும். அதனால உங்களுடைய டார்கெட் என்னவோ, இங்க உங்களுக்கு வந்து ஒரு 65 kg இருந்தா போதும் அப்படின்னு தோணுச்சுன்னா, நீங்க 60 kg போற வரைக்கும் வெயிட் லாஸ் பண்ணணும். அதுக்கடுத்து நீங்க நார்மலா வாரத்துல ஒரு நாள் நமக்கு பிடிச்ச பிரியாணி இல்ல வந்து பூரி பொங்கல் இந்த மாதிரிலாம் நம்ம சாப்பிடும்பொழுது நம்ம வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கலாம். அந்த 60ல இருந்து நீங்க மறுபடியும் அந்த 65 kg ஏறுவீங்க, அது அப்படியே இப்படி குறையும் ஏறும். இதை வந்து நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கலாம்.
இப்போ நீங்க 10 கிலோ குறைச்ச வரைக்கும் ஒருவேளை ரைஸ் எடுத்துந்திருப்பீங்க இல்லீங்களா? ரைஸ் அப்படி இல்லைனா சிறுதானியத்துல செஞ்ச அரிசி வடிச்சு எடுத்துந்திருப்பீங்க. அந்த மாதிரி நீங்க எடுத்த பிறகு இன்னும் உங்களுக்கு இதுக்கு மேல உடல் எடை குறையணும் அப்படின்னும் போது அந்த ரைஸையும் நீங்க கட் பண்ணிடுங்க. ஒரு நாள் முழுவதும் நீங்க வந்து காய் பொரியல் மாதிரி சாப்பிட்டுக்கலாம், இல்ல வந்து பேரியோ டயட் நீங்க ஃபாலோ பண்ணலாம். பேலியோ டயட் பற்றி நான் நிறைய வீடியோ அதுக்கப்புறம் ரெசிபிஸ் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். பேலியோ டயட் நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி டாக்டர்கிட்ட கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணிக்கணும். நீங்கள் போகிற ஃபேமிலி டாக்டர்கிட்ட நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவங்க நார்மலாக ஒரு பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு வந்து சொல்லிடுவாங்க உங்கள் உடம்புக்கு நீங்கள் இந்த டயட் ஃபாலோ பண்ணலாமா வேணாமா அப்படின்ட்டு டாக்டர்கிட்ட சஜஷன் கேட்டுட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டயட்டை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி இருக்கும்போது நீங்கள் அந்த காப்ஸையும் நீங்கள் கட் பண்ணிடும்போது உங்களுக்கு அடுத்த வெயிட் லாஸ் ஃபேட் லாஸ் எல்லாமே நல்லா நடக்கும். நம்ம ரைஸ் எடுத்துக்கிட்டாதான் நமக்கு அதில் காப்ஸ் இருக்குது அப்படின்னு கிடையாது. காய்கறி கீரையிலையும் நமக்கு நிறைய காப்ஸ் இருக்குது. அது கூடவே கொய்யாக்காய் எடுத்துக்கலாம், ஃபைபர் நமக்கு கிடைச்சிரும். வெள்ளரிக்காய் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கும் போது அதுலேயும் உங்களுக்கு காப்ஸ் ஃபைபர் எல்லாமே கிடைச்சிரும். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணும்போது அதுக்கடுத்து ஒரு 20-25 கிலோவை உங்களுக்கு நல்லா குறைக்க முடியும். நான் அந்த மாதிரி தான் குறைச்சேன். ஒரு 10-15 கிலோ வந்து நான் நார்மலான டயட் லோ கலோரி டயட் அதாவது ரைஸ் அதுக்கப்புறம் சப்பாத்தி ஓட்ஸ் இந்த மாதிரி குறைச்சேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு 2 மந்த்துக்கு குறைவே இல்லை அப்படின்னும் போது தான் நான் வந்து பேலியோ டயட் ஃபாலோ பண்ணேன். அதில் அதுக்கப்புறம் ஒரு 20 கிலோவுக்கு மேலே நான் அதில் குறைச்சேன். அதுக்கடுத்தும் எனக்கு வந்து அந்த ஒரு 5 kg குறைக்கிறது நான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணி தான் குறைச்சேன். இது எல்லாமே நான் தனித்தனியாக வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் நார்மலான டயட்டாக இருந்தாலும் சரி இல்லை பேலியோ டயட்டாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே நீங்கள் எல்லா டயட்லையுமே நீங்கள் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஃபாலோ பண்ணலாம். அந்த டைமிங்கையும் சேஞ்ச் பண்ணணும், உணவையும் சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு சூப்பராக வெயிட் லாஸ் நடக்கும். இதுக்குரிய நல்ல உடற்பயிற்சி செய்யும்போது அந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஃபேட் லாஸ் வந்து உங்களுக்கு நடக்கும். இது எல்லாமே நம்ம செஞ்சு உடல் எடை குறைஞ்ச பிறகு ஏறுமா அப்படின்னா கண்டிப்பாக நம்ம 3 வேளை ரைஸ் எடுக்கிறோம், வாக்கிங்கே போல ஒர்க் அவுட் எதுவுமே பண்ணல, எனக்கு ஒரு நமக்கு ஏதோ உடம்பு சரியில்லாமல் ஒரு 1 மந்த்தாக எதுவுமே செய்யலை அப்படின்னும்போது நமக்கு அது ஏறும்னா மறுபடியும் நம்ம அந்த ஒரு ஏறனை ஒரு 4 kg 5 kg குறைச்சிக்கலாம். 10 கிலோவுக்கு மேலே நமக்கு குறைய மாட்டேது, அவ்வளோதான் நம்மளால் குறைக்க முடியாது அப்படின்ற மாதிரி டிமோட்டிவேட் மட்டும் கண்டிப்பாக ஆகவே ஆகாதீங்க. கண்டிப்பாக முடியும், நம்ம மனசு வச்சோம்னா கண்டிப்பாக முடியும். என்னாலையும் ஒரு 98 கிலோ இருந்தப்போ பார்த்தீங்கன்னா என்னோட எண்ணம் என்னவாக இருந்ததுன்னா நம்ம 100 போய் டச் பண்ணிடக்கூடாது, இதுக்குள்ளேயாவது நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்ட்டு தான் நான் வந்து வாக்கிங் போக ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் படிப்படியாக தான் நான் வந்து 1 கிலோவாக தான் குறைச்சேன். அதனால ஐயோ நமக்கு முடியல அப்படின்ற மாதிரி நினைக்கவே நினைக்காதீங்க, கண்டிப்பாக முடியும். அடி மேலே அடி வச்சோம்னா அம்மியும் நகரும் இல்லைங்களா? அதே மாதிரி தான் நம்ம உடம்பும் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் பழக பழக கண்டிப்பாக உங்களால் முடியும். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி இல்லைங்களா? தெய்வத்தால் ஆகாதேனும் முயற்சி தன்மை வருத்தை கூடி தரும், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். நம்மளோட உடல் எடையை குறைக்கிறதுக்காக மட்டும் இல்லாமல் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளை நம்ம வந்து சரி பண்ணலாம் உணவு முறை மூலயமாவே. எல்லாத்துக்கும் நம்ம வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு அதுக்கு டேப்லெட்டே சாப்பிட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக சைட் எஃபெக்ட் வரும். நிறைய டேப்லெட் எடுக்கும்போது நமக்கு வந்து வெயிட் போடும், அதிகமாக போடும். அதனால ஒயிட் சுகரை கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து எல்லா நேரமும் 3 வேளையும் ரைஸ் சாப்பிட்றத குறைச்சிக்கோங்க. இதெல்லாம் செய்யும்போதே உங்களால் வந்து நல்லா உடல் எடையும் குறைக்க முடியும், உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய பிபி சுகர் தைராய்டு பிரச்சனை முக்கியமாக பெண்களுக்கு இருக்கக்கூடிய இர்ரெகுலர் பீரியட்ஸ் இது எல்லாமே நம்ம ஃபுட்டாலே கண்ட்ரோல் பண்ண முடியும். அதனால் உடல் எடை குறைக்கிறதுக்காக தான் டயட் இருக்கணும் அப்படின்னு கிடையாது, ஆரோக்கியமாக வாழணும் நீங்கள் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னாலே நீங்கள் ஹெல்த்தியான உணவுகளை எடுக்கும்போது கூடவே உங்களுடைய லைஃப் ஸ்டைலை நீங்கள் மாற்றுங்க. கண்டிப்பாக வாக்கிங் போங்க, உங்களால் முடிஞ்ச உடற்பயிற்சி செய்யுங்க. வீட்டில் இருக்கக்கூடிய வேலைகள் நம்ம எப்படி செய்கிறோம், பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, வீடை கிளீனாக வச்சுக்கிறது, சமைக்கிறது, இது கூடவே உங்களுடைய ரொட்டீன் லைஃப்பில் நீங்கள் வாக்கிங் போகிறதும் உடற்பயிற்சி பண்ணுறதும் இதை வந்து நீங்கள் ரொட்டீனாக செய்யணும் அப்படின்னு செஞ்சீங்கன்னா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம், உங்கள் வீட்டையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கலாம், உங்கள் பசங்களையும் நல்லா பார்த்துக்கலாம், உங்களை பார்த்து உங்களை பசங்களும் நல்லாவே மாறுவாங்க. உங்களுடைய ஸ்கின் டோன் சேஞ்ச் ஆகணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன தான் நீங்கள் ஃபேஸ்க்கு வந்து 1000 கணக்கில் காசு கொடுத்து நீங்கள் க்ரீம் போடுறீங்க, பியூட்டி பார்லர் போய் எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் உடம்புல உள்ள எடுக்கக்கூடிய உணவை பொறுத்து தான் உங்களுடைய ஸ்கின் டோன் வந்து அந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகும். முடி கட்டுற பிரச்சனையும் இருக்காது, முடியும் வந்து உங்களுக்கு நல்லா கருப்பாக இருக்கும், இளநரை எதுவுமே வராது. இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்றைக்கு வீடியோவில் நீங்கள்
weight loss stuck ஆயி நிக்கிறவங்களுக்கு நிறைய ஐடியாஸ் வந்து கிடைச்சிருக்கும். இன்னும் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படினா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு வந்து அந்த டவுட்ஸ் வந்து எனக்கு தெரிஞ்சத நான் உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணிடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தீனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நம்ம சந்திக்கலாம். நன்றி.